இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது தான் பத்து வயசுலயோ அஞ்சு வயசுலேயோ உங்களை ஒரு பையன் அடிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேராக வீட்டுக்கு ஓடி போய் அப்பா அம்மாக்கிட்ட அதை பற்றி சொல்லுவீங்க பதினஞ்சு வயசில் டூர் காசை தொலைச்சிட்டாலோ இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலோ யார்கிட்ட அதை போய் முதல்ல சொல்லுவீங்க அண்ணங்கிட்டயோ அக்கா கிட்டையோ இருபது வயசில் உங்கள் காதல் கப்பல் கடலில் கவுந்த கதையை யார்கிட்ட போய் முதல்ல சொல்லுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்கள் முகத்தை பார்த்தா பிரச்சனை தெரியுது இப்போ யார்கிட்ட போய் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கீங்க நான் சொல்லட்டுமா சோகமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது தான் இப்போ உங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்குதா எனக்கு யாருமே இல்லை என்னது தெரியாதவங்க கொடுக்குற வழியை விட தெரிஞ்சவங்க கொடுக்குற வழி தான் ஜாஸ்தி தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்ல இந்த சோகமான ஸ்டேட்டஸ்லாம் ஏன் போடுறீங்க எதுக்கு போடுறீங்க ஒருவேளை இதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே பரிதாபம் வரணும் அப்படின்னு போடுறீங்களா இல்லைனா உங்களோட இந்த சோகத்துக்கு காரணமான அந்த ஒருத்தர் உங்களோட இந்த ஸ்டேட்டஸை பார்த்து சந்தோஷப்படணும்னு போடுறீங்களா தெரியல உண்மையிலே உங்கள் மனசில் சோகம் இருந்துச்சுன்னா ஒரு கவலை இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அதை சொல்லணும் அதை விட பெரிய பிரச்சனையா போய் உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ அண்ணன் தம்பிக்கிட்டையும் அதை சொல்லணும் அதுக்கும் மேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட அதை போய் சொல்லணும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொன்னவங்க முக்கியமாக இன்றைக்கி பல பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் எங்கே தெரியுமா இந்த ஸ்டேட்டஸில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதில் நல்லவங்க அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னா பாவப்படுறாங்க தெரியாத ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படி தான் உங்களோட ஸ்டேட்டஸ் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது உங்கள் மனசோட சோகம் எனக்கு புரியுது ஆனால் அதை ஸ்டேட்டஸில் காட்டணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இந்த இன்டர்நெட் உலகம் ஏற்கனவே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி உங்களோட உணர்வுகளையும் சேர்த்து முழுங்கிக்கிட்டு இருக்குது உங்கள் மொபைல் கேமராவை ஆன் பண்ணி முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி போய் உக்காந்து உங்கள் சோகத்தெல்லாம் கொட்டி அழுவுங்க ஒரு வாரம் கழித்து அந்த வீடியோவை எடுத்து பாருங்க அப்போ தான் தெரியும் சின்ன பிரச்சனையும் நீங்கள் எவ்வளோ பெருசாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு உண்மையிலேயே உங்களை மன உளைச்சல் ஆக்குறது உங்களோட அந்த எதிரி கூட கிடையாது கையில் இருக்கிற இந்த ஃபோன் தான் ஜெய் எங்கடா ரெக்கார்டிங்கு